இவர்களை வந்து நாம் தமிழர்களாக நாம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இதனால தமிழகத்திற்கு எந்த நல்லதும் நடக்க போற இந்த தங்கலான் மாதிரி படங்கள்லாம் வந்து வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் எடுத்த எல்லா படமும் அப்படித்தான். இந்த பாரஞ்சித் மாதிரி ஆட்கள் என்னன்னா, நம்ம பழசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. பழச அதையும் உண்மை பேசினா பரவாயில்ல, கொஞ்சம் கேஜிஎஃப் கொஞ்சம் பரதேசி இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் சினிமா என்பது இன்று தமிழகத்தை பிடித்த ஒரு பெரிய பீடையாகத்தான் நான் பார்க்கிறேன். அவரை ஒரு ஹீரோவாக்கிக்கிறாரு, அவரை பெரிய ஆளாக்கிக்கிறாரு. நான் தான் வந்து இந்த இனத்திற்கான காவலன் தலைவன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க இந்த இனத்துக்காக? ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருப்பீங்களா, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருப்பீங்களா, இல்லை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பணம் சம்பாதிக்க. ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் சமூக செயற்பாட்டாளர் திருமதி ராதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். சமீபத்தில் தங்கலான் என்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியாகி இருக்கு. இது வந்து ப. ரஞ்சித் தான் இயக்குனர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சிதைவுகள் எல்லாம் இப்போ சமீபத்தில் நடக்கிறது. இந்த ப. ரஞ்சித் மாதிரி ஆட்கள் என்னென்னா, நம்ம பழச பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பழச அதையும் உண்மை பேசுனா பரவாயில்ல. நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, ஆனால் அதோட ரிவ்யூ பார்த்தேன். அதோட சில பல சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தேன் நான். அவர் இப்போது எடுத்திருக்கிறது கொஞ்சம் கேஜிஎஃப் கொஞ்சம் பரதேசி இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் எடுத்த. பரதேசி என்ற படத்தை பொறுத்த வரைக்கும் மிக உண்மையாக நிறையவே அது டைரக்டர் பாலா நினைக்கிறேன் நிறைய உண்மைகள் சொல்லியிருந்தார். எப்படி இந்தியர்களை வந்து பிரிட்டிஷர்ஸ் இங்கிலீஷை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு போய் தேயிலை தோட்டங்களில் வேலை பார்த்தாங்க, எப்படி அவர்களை மதம் மாற்றினார்கள், எப்படி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், கங்காணி என்பவர்களை வைத்து இந்த மாதிரிலாம் செய்தார்கள் என்றெல்லாம் காமிச்சிருந்தார். உண்மையிலே ஒரு நல்ல படம் தான் அது. இந்த கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் அது இந்த தங்கம் கோளார் சுரங்கத்தில் இருக்கும் தங்கத்தை எடுப்பதற்கு எப்படி எல்லாம் அவங்களை வைத்து வேலை வாங்கினார்கள், ஒரு மாதிரி அது பணம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இது வந்து ரெண்டு கட்டானா இருந்தது. ஆனால் இதில் ஒரு உண்மை ரெண்டு கட்டானது ரெண்டு படத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க, மிக்ஸ் பண்ணி ஏதோ எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து உண்மை என்னன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து அடிமைகளாக தமிழர்களை, நம்ம மற்ற இந்தியாவை விட்டுருவோம், தமிழர்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். உண்மைதான் அது வந்து தமிழ்நாடு இந்த உலகம் முழுவதும் இன்று தமிழர்கள் பரவி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். உங்களுக்கு வந்து மிக அதிகமாக நாம் வந்து வெளியில் போயிருக்கிறோம், பப்புவா நியூகினியா வரைக்கும் போயிருக்கிறோம், அமெரிக்காவுக்கு அந்த சைடு, அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர்னு நீங்கள் எந்த இந்த இலங்கையாக இருக்கட்டும், இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் எல்லா இடங்களுக்கும் நம்மளே அடிமையாக கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கே இருக்கிற இந்த உங்களுக்கு கரும்பு தோட்டங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு அடிமையாக வேலை பார்த்தார்கள். அங்கே தான் வந்து கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாங்க. இதெல்லாம் உண்மை தான். குடும்பப்படுத்துனாங்க, பாலியல் அத்துமீறல்கள் நிறையவே நடந்தது, நிறைய பேர் செத்து போனாங்க. அதற்கப்புறம் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் இதில் இருக்காங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்களும் அந்த மாதிரி அடிமைகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. அடிமை பழக்கம் என்பதே இந்த மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்தது தான். நம்மக்கிட்ட அது கிடையவே கிடையாது. மனித அடிமைகளை நம்ம வைத்து கொண்டது கிடையாது. ஆனால் இவர்கள் கிறிஸ்டியன் மிஷனர் கிறிஸ்துவம் தான் முதல் முதலில் இதை பண்ணது. இஸ்லாமியர்கள் அவர்கள் எப்போ வந்தாங்களோ 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இப்படி தான் போர் தான் அவங்களோட மெயின் என்னன்னா, ஒரு நாட்டுக்கு போகிறது போரிடுவது, அங்கே இருக்கும் ஆட்களை மதம் மாற்றுவது, மதம் மாறாதவர்களை அடிமையாக, அதுவும் பெண்களையும் அடிமையாக கொண்டு வருவாங்க. அதுவும் அவர்களுக்கு செக்ஸ் லேவ்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த அடிமையாக கொண்டு வந்ததில் இஸ்லாமியருக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த மாதிரி அவர்களை கொண்டு வந்து ஏலத்தில் விற்பது எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் அங்கே கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமிலும் உண்டு, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குவது, ஏலத்தில் விற்பது, அதுவும் கருப்பின ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பின மக்கள் வந்து இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு செழிப்பாகவே இருந்தோம் நம்ம. ஆனாலும் இவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு நம்மளையும் அடிமைப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை எப்படி இவர் திருச்சி பேசியிருக்கிறாருன்றதை பார்ப்போம். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தோல் சீலை போராட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க இந்த படத்தில். அந்த ஒரு சீன் கொஞ்சம் பார்த்தேன் நான். அதாவது நம்மளுடைய முன்னாடிகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள், தமிழகத்தை சேர்ந்த பெண்கள், அப்போ அந்த கேரளா சவுத்தில் எல்லா பாட்டுமே வரும், மேலாடை போடும் வழக்கம் நமக்கு இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம், ஆடை என்பது உணவு மாதிரியே தான் ஆடையும். ஒரு நாகரிக கலாச்சாரத்தை நாகரிகத்தை பொறுத்து அது அப்படியே மாறிக்கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் முதல் முதல்ல நம்ம ஆதாம் ஏவால் காலம்னு கூட எடுத்துக்குவோம், அவங்க ட்ரெஸ் போடாமல் தான் இருந்தாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறமும் அப்படித்தான், ஆடை என்பது இல்லை. அப்புறம் இலைகளை ஆடையாக நம்ம அணிந்து ஆரம்பித்தோம். அப்புறம் அப்போ காட்டன் துணி அப்படி இப்படிலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகங்களின் தோல்
அதை வைத்து நம்ம ஆடை அணிய ஆரம்பித்தோம். அப்போ கூட வந்து மேலே மறைக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது, எப்பயுமே இல்லை, கீழே மொட்டை தான் மறைச்சதான் மேலே மறைக்கும், பெண்களுக்கு மேலே. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேலாடை அணிந்ததே கிடையாது. மன்னர் காலத்திலும் சரி, மன்னர் கூட குடும்பத்தை அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்ததுலாம் மேலாடைக்கு பதிலாக நகைகளை அணிந்தார்கள். அப்படித்தான், இல்லாட்டி ரொம்ப கம்மியான மேலாடை தான் அணிந்துட்டு இருந்தாங்க. ஒரு கால சுழற்சியிலையும் வளர்ச்சியிலும் என்ன ஆகுதுன்னா மேலாடை அணிய ஆரம்பித்தோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பத்தா வந்து மேலாடை அணியாமல் ரொம்ப வருஷமாக இருந்து இறந்தும் போனாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள், அது எல்லா ஜாதிகளும் உண்டு. இவங்க சொல்கிற மாதிரி பார்ப்பனர்கள் வந்து மேலாடை அணிய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு அந்த படத்தில் ஒரு வசனத்தை கூட பார்த்தேன். முட்டாள்தனமான பொய் அது, அப்படி நடக்கவே இல்லை. பார்ப்பனர்கள் எதுவுமே, ஏன்னா அரசர்கள் இருந்தப்போ பார்ப்பனர்கள் எப்படிங்க வரி விதிப்பாங்க? அதற்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆட்சி செய்ததற்கப்புறம் இங்கிலாந்து பார்ப்பனர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ வந்து என்னன்னா கிறிஸ்தவர்கள் தான் வந்து வரி போட்டாங்க, கிறிஸ்தவர்கள் தான் வந்து எல்லாத்தையும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பொறுத்தவரையும் அவர்கள் சமஸ்தானத்து பெண்களும் மேலாடை அணியாமல் தான் இருந்தார்கள். இன்றைக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேரளாவில் மேலாடை அணியும் பழக்கம் இல்லாமல் இருந்தது. இதில் ரெண்டு இதாக பார்க்கலாம். ஒன்று வந்து இது நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியாக பார்க்கலாம் மேலாடை அணிவது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழக்கமாக இருந்தது, ஒரு ஜாதிய பழக்கமாக இருக்கலாம், ஒரு இனப்பழக்கமாக கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு வயதுக்கு அப்புறம் இளம் பெண்கள் வந்து முதல்ல மேலாடை அணியாமல் இருந்தார்கள், அதற்கப்புறம் மேல் மாறாப்பை வைத்து மறைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் வயது ஆக என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து சில விஷயங்களை துறப்பார்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பூ வைக்கிறது. அது கணவன் உயிரோடு இருந்தாலுமே, கணவன் இறக்கணும்னால இருந்தாலுமே பூ வைக்க மாட்டாங்க. நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்கிறேன். பொட்டு வச்சுக்க மாட்டாங்க பெருசாக. அதற்கப்புறம் வந்து மேலாடை போட மாட்டாங்க, வெறும் சேலம் மட்டும் தான் போடுவாங்க. ஏன்னா அது வயது ஆகிற, அப்போ வயதான கிடவிகள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மேலாடை அணியாமல் பார்த்து, எதுக்காக அப்படின்னா அது ஒரு பழக்கம். ஒரு வயது வரைக்கும் தான் நான் இதெல்லாத்தையும் பண்ணேன், அதற்கப்புறம் அதெல்லாம் திறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். எதுக்குன்னா அந்த மேலாடை போடுவது என்பது பிறரை வசீகரிக்கும், அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. வளையல் போட மாட்டாங்க எங்கள் ஊர்லெலாம் வயதானதுக்கப்புறம், அதுவும் மருமகன் வந்துட்டால் வளையல் போட மாட்டாங்க. பொட்டு வச்சுக்கிறது, பூ வைக்கிறது, ஜாக்கெட் போடுறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது அவங்ககிட்ட, அதெல்லாம் விட்டுடுவாங்க. இப்போ அது மாறிடுச்சு. இப்போ மாறி எல்லாருமே வந்து மேலாடை அணிய ஆரம்பித்து விட்டோம். இப்படித்தான் வந்தது. இந்த தோல் சீலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது இவங்க சொல்கிறது கிடையாது, மிஷினரிஸ் பண்ண வேலை தான் இது. இதை ஒரு கதையாக, அதாவது நாம் நேச்சுரலாக பண்ண விஷயத்தை அவங்க ஒரு கதையாக வந்து புனைஞ்சிட்டாங்க. மண் பார்ப்பனர்கள் செய்தாங்க. பார்ப்பனருக்கும் இதுக்கு அவங்க எங்கே மன்னராக இருந்தாங்க? பார்ப்பனர்கள் மன்னராக எந்த காலத்துலையுமே இல்லை. அவங்க எந்த வரியும் விதித்ததும் கிடையாது. வரி விதித்தது ஆரம்பத்தில் இஸ்லாமியர் ஆட்சி, அப்போ இஸ்லாமியர்கள் வரி விதித்தாங்க. ஜிசியா வரி எந்த எல்லா பக்கமும் இருந்தது. கிறிஸ்தவர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய வரி, மீசை வரி, முளை வரி அப்படின்னு ஏகப்பட்ட வரி இருந்தது. ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நிறைய வரிகள் அவங்க விதிச்சிருந்தாங்க. அந்த முளை வரி என்பது கூட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஆட்சியில் வேறு மாதிரி, இவங்க சொல்கிற கதையெல்லாம் கிடையாது. அதாவது மார்பகத்திற்கு ஏற்ற மாதிரி வரி வந்தது அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சவுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இதெல்லாமே அங்கே ஒரு பழக்கம் என்னன்னா பெண் வழி சொத்து தான் அவங்களுக்கு. பெண் வழி சொத்து, ஆண் வழி சொத்து கிடையாது. அப்போ பெண் வழியாக சொத்து வரும்போது அதற்கான வரி ஒன்று இருந்தது, அதற்கு பேர் தான் முளைவரி. இவங்க சொல்கிற கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க சொல்கிற இதெல்லாம் வந்து சினிமாவுக்கும் சும்மா வந்து சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இது வருமே தவிர அப்படி கிடையவே கிடையாது. அது பொய்யான தகவல். இது நிறைய ஆதாரங்கள் இதற்காக வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான், அதற்கு பேர் தான் அந்த முளை வரி என்பது, பெண் வழி சொத்துக்கான வரி. அப்படி தான் அது சொன்னாங்க அவங்க. தோல் சீலை போராட்டம் என்பது இது நாடார்களுக்கான போராட்டம்ன்ற அதுவும் கிடையாது. இது எல்லா ஜாதி பெண்களுமே போடாமல் தான் இருந்தாங்க. அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களுமே போடாமல் தான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் வந்து கிறித்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களை வந்து மன்னர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை போட விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்லாம் ஒரு திருச்சி வந்து அதை கதையாக எழுதுறாங்களே தவிர இயற்கையாக போடாமல் இருந்தது தான். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாவழி வைகுண்டர் அவர் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து நாடார்களுக்காக மட்டுமே அவர் போராடவும் இல்லை, அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து தங்களுடைய அறிவை இழந்து போய் ஒரு அடிமைத்தனமாக செயல்பட்டதை கண்டித்து தான் அவர் வந்து வெளியில் வர்றார். கோயில்கள் சொத்துக்களாக இருக்கணும், பொது சொத்துக்கள் எல்லாரும் எல்லாருக்கும்
வேணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்து வந்ததுனால அந்த சமூகம் அதை அவரை கொண்டாடுகிறது. ஆனால் அவர் பொதுவாக எல்லாருக்கும் பார்ப்பனர்களுக்கும் சேர்த்தே தான் அவர் பேசினார். எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் நிறைய விஷயங்களை வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்ன்றது கூட சொல்லலாம். நிறைய பேரை மதமாற்றமும் திருப்பி தாய் மதம் திருப்பினார். இதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் தனியாக ஒரு வழியை கொண்டு வந்திருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து மிஷனரிகளின் பொய்யான பிரச்சாரத்தை நம்பி நிறைய பேர் மதம் மாறி போனவங்களை திருப்பி கொண்டு வந்தார். அவர் திருப்பி மறுபடியும் இதே சனாதன தர்மத்திற்கு கொண்டு வந்ததில் ஐயா வைகுண்டர் அவர்களுக்கும் வந்து நிறையவே வந்து அவருக்கு பங்கு இருந்தது. இந்த தோல் சீலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம்னு ஒன்று பெருசாக எதுவுமே நடக்கலை. யாரும் வந்து எங்களுக்கு மேலாட போட்டுக்கணும்னு அப்படிலாம் இல்லை. பொதுவாக அடிமைத்தனத்தை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் அது. நாங்கள் பொதுவான அதற்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம் தான் அது. அந்த அடிமைத்தனத்தை யார் செய்திருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற பார்ப்பனர்கள் கிடையாது, மன்னர்கள் அடிமையாக வைத்திருந்தார்கள், மேல் சாதியினர் எங்களை அடிமையாக கிடையவே கிடையாது. இதை செய்தது முழுக்க முழுக்க கிறித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு கூலியாக அடிமையாக இருந்த பல பேர் இதில் ஈடுபட்டிருந்தார்களே தவிர இது ஒரு ஜாதி போராட்டமாகவோ இல்லை ஜாதிய வன்மமாகவோ ஜாதிக்குள் நடந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கிறித்தவர்களிடம் அதாவது ஆங்கிலேய கிறித்தவர்களிடம் கைக்கூலியாக இருந்த சில பேர் செய்த வேலை தான் இது. அது அவர்கள் தான் வந்து நிறைய விஷயங்களில் அவர்களுக்காக நம்ம இவ்வளோ பெரிய இந்தியா என்னும் ஒரு நாடு ஒரு 100 கோடி மக்கள் தொகை அப்போ ஒரு 50 கோடின்னு கூட வச்சுக்கோங்க 20 கோடி கூட வச்சுக்கோங்களேன் வந்த ஆங்கிலேயர்கள் எவ்வளோ ரொம்ப கம்மி 1,00,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவர்கள் நம்மளை ஆட்சி செய்தார்கள் என்றால் அதற்கு முழு காரணம் நம்மிடம் இருந்த துரோகிகளும் எதிரிகளும் தான். அப்படி இருந்த கைகூலிகள் செய்த விஷயங்களை எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஜாதிய பிரிவு ஜாதிக்குள் நடந்த போராட்டமாகவும் ஜாதிகள் மேலாதிக்கமாகவும் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வரலாற்று தெரிவு. அதை இவர் சினிமாவாக எடுக்கிறார். எப்போ பார்த்தாலும் பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறார். அதில் வந்து ஆங்கிலேயர் தான் இவங்களை கொண்டு போய் அடிமையாக வச்சு இந்த தங்கத்தை கோளாறில் தோண்டி எடுக்கிறதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் உண்மையாக கோளாறு நீங்கள் இந்த கோளார் தங்க சுரங்கத்திற்கு சென்று பார்த்தால் கண்ணீர் கதைகள் அவ்வளோ இருக்குங்க. அங்கே நடந்த கண்ணீர் கதைகள் அவ்வளோ இருந்திருக்கு. அவ்வளோ பேர் அடிமைகளாக அங்கே செத்து சுண்ணாம்பாயிருக்காங்க இதே ஆங்கிலேயர்களால். அதை மட்டுமே நீங்கள் தைரியமாக எடுத்து காமிச்சிருந்தா இவரை பாராட்டியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி காமிக்கலை. இங்கே ஒரு லேண்ட்லார்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் இருந்தார். இவர் குடும்பம் தாங்க முடியாமல் அங்கே போனாங்க. ஏன் வந்து நீங்கள் இப்படி ஒரு அதாவது ஜமீன்தாரோ எந்த ஜாதியினராக இருந்தாலும் இப்போயும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஜாதியினரும் வசிக்கிறோம். ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஏன் நீங்கள் இன்னும் வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கிறார் இவர் வெறுப்பு உணர்வை ஊட்டி கொண்டு இருக்கிறார்ன்றது எனக்கு புரியவே இல்லை. பழசில் ஏதோ நடந்திருக்கலாம் முழுசாக 0% நடந்ததில்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்கள் நடக்கும். மனிதர்கள் இருக்கும் எல்லா இடத்திலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். எல்லா ஜாதியினரும் இந்த மாதிரி விஷயங்களை செய்திருப்பார்கள். இவர்கள் சொல்லும் பட்டியல் இனத்திலேயே வந்து ஒரு இனம் இன்னொரு இனத்தை நசுக்கி கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு இனத்தை வந்து மோசமாக பார்த்துக்கணும். இதே பறையர் இனம் எப்படி உங்களுக்கு வந்து இவங்களை சக்லியர் அருந்ததியரை எப்படி நடத்துகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதில் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்களானே கிடையாது. அப்படி கிடையாது. 1-2 பேர் இப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அந்த ஜாதிகள் மக்களுக்குள் ஒரு வெறுப்பை விதைத்து கொண்டு அந்த இன ஜாதிக்குள் ஒரு சண்டையை உண்டாக்குற நீங்கள் எப்படி நீங்கள் சமூக நீதியை இங்கே வளர்க்க போகிறீங்க? கோயிங் ஃபார்வர்டு தானே நம்ம பார்க்கணும். கோயிங் பேக்வர்டை எப்படி பார்க்க முடியும்? பின்னாடி நம்ம முன்னாடியே நடந்த சில விஷயங்களை வந்து இன்னும் கொண்டு வந்து அதையே சொல்லி 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 மக்களிடம் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்கி செஞ்சிட்ருக்காங்க இவங்க. சினிமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சினிமா என்பது இன்று தமிழகத்தை பிடித்த ஒரு பெரிய பீடையாகத்தான் நான் பார்க்கிறேன். ரஞ்சித் திரித்து ஆவணப்படுத்த என்ன காரணம்? அவர் ஒரு ஹீரோவாக்கிக்கிறாரு, அவரை பெரிய ஆள் ஆக்கிக்கிறாரு. நான் தான் வந்து இந்த இனத்திற்கான காவலன் தலைவன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க இந்த இனத்துக்காக? ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருப்பீங்களா? இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருப்பீங்களா? இல்லை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தை வச்சு இந்த கட்சி இந்த திராவிட கழகம் இந்த மாதிரி சமூக நீதி பேசும் கட்சிகளும் சரி ஆட்களும் சரி அமைப்புகளும் சரி இந்த பட்டியலினம் வைத்து அரசியல் செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு இவர்களால் எந்த ஒரு நல்லதும் நடக்க போவதில்லை. இவர்கள் நடக்கவும் மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதை பட்டியலின மக்கள் உணர்ந்து வெளிவர வேண்டும். இவர்களை வந்து நாம் தமிழர்களாக நாம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இதனால் தமிழகத்திற்கு எந்த நல்லதும் நடக்க போகுது. அந்த தங்கலான் மாதிரி படங்கள்லாம் வந்து வெறுப்பை விதைத்து கொண்டு இருக்கிறது. அவர் எடுத்த எல்லா படமும் அப்படி தான். அவருக்கு எதுக்கு பெரிய நடிகர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியலை.
நீங்க படம் எடுக்கிறீங்கன்னு போற போக்குல சொல்லிட்டு போறீங்க, ஆனா அது எத்தனை பேர் மனதில் நஞ்சை விதைத்து கொண்டு போயிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், மக்களாகிய நமக்கு தான் தெரியவில்லை. நடப்பு சம்பவம் குறித்து பல தகவல்களை பெருந்து மிக்க நன்றி மேடம். நன்றி.